துப்பாக்கி சூட்டில் தாம் உயிர் பிழைத்தது கடவுள் தமக்கு அளித்த கருணை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அந்நாட்டின் பிரதான கட்சிகளான குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின்போது குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. காதில் லேசான காயம் அடைந்த ட்ரம்ப் சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறினார். இந்நிலையில் குடியரசுக் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடும் கட்சியின் அழைப்பை முறைப்படி ஏற்றுக்கொண்டார். தம்மீது அன்பை வெளிப்படுத்திய அமெரிக்க மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்க மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி சேவையாற்ற தாம் உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் துப்பாக்கி சூட்டில் கடவுளின் கருணையால் தாம் உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுத்து நிறுத்த கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் ட்ரம்ப் உறுதியளித்தார்.